உடல் மொழி உணர்ந்தால் உபாதை இல்லை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதனிலும் அரிது என்று பாடிய அதே அவைப்பாட்டிதான் உடலினை உறுதி செய் என உரைக்கின்றார். ஒரு பெரும் வியாதி நமக்கு வருவதற்கு கணிசமான மாதங்களுக்கு முன்பே நம் உடலே நம்மோடு பேச ஆரம்பித்து விடுகிறது. ரஷ்ய தேசத்தின் ஆய்வாளர்கள் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள். அதில் மனித உடல் 6 மாதத்துக்கு முன்பாகவே நமக்கு வரப்போகின்ற வியாதியை குறித்து முன்னே சொல்லிவிடுகிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். இந்த உடல் மொழியை எப்படி கண்டுபிடிப்பது? இதற்காக கிர்லியன் என்ற ஆய்வாளர் ஒரு விசேட கேமரா ஒன்றை கண்டுபிடித்தார். இதை பின்னாட்களில் கிர்லியன் போட்டோகிராபி என மருத்துவ துறையினர் அழைத்தனர். இந்த விசேட கேமரா மூலம் 6 மாதத்திற்கு முன் வரக்கூடிய நோயை உடனே கண்டுபிடித்தார்கள். இயல்பாகவே அனைவராலும் உடல் மொழி அறிந்து கொள்ள முடியும். முடிந்தவரை உடலுக்கு கேடு உண்டாக்கக்கூடிய உணவை தவிர்த்து, கேடு விளைவிக்காத கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள் போன்றவை நிரம்பிய உணவை நாம் எடுத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். வயிற்றில் சிறிய வலி உண்டானால் நான் குறித்த நேரத்திற்கு உணவு தண்ணீர் எடுக்காததால் இந்த உணர்வு என்பதை புரிந்து கொண்டு உணவு மற்றும் தண்ணீரை பக்குவமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். கொலஸ்ட்ரால் வராமல் தடுப்பதற்கு கொழுப்புள்ள உணவை தவிர்த்தோ அல்லது குறைவாகவோ உட்கொண்டோ உடல் நலம் பேணலாம். அப்படியே நீரழிவு நோய் வராமல் தடுக்க இனிப்பு வகையும் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட குறை மாற அதிக உப்பு சேர்த்தல் தவிர்க்கப்பட்டால் உடல் நீண்ட நாள் ஆரோக்கியம் வரும். அமெரிக்காவின் ஃபீனிக்ஸ் நகரில் இயங்கும் கிரானோஸ் என்ற அமைப்பு, அதே போல கேம்பிரிட்ஜ் உள்ள சென்டா ஜெனட்டிக்ஸ் போன்ற ஆய்வு மையங்கள் வயது மூப்பை தவிர்த்து மனிதர்களை நீண்ட நாள் வாழ வைக்க முயற்சிக்கின்றன. அதே போல மரபியல் ஆய்வாளர்கள் ஒரு மனிதனின் ஸ்டெம் செல்களின் மூலமாக அவரது உடல் குறைபாடுகளை களையலாம் என்று சொன்னாலும் உடல் மூப்பை இந்த உலகில் எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்திவிடவே முடியாது. நாம் இருக்கும் வரை நோயில்லாதவர்களாக வாழ நாம் உடல் மொழியை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் உணவு முறைகளையும் சரி செய்து வாழ்வோம். அன்பர்களே, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்களே, அதுபோல ஆரோக்கிய தேகமே ஆசீர்வாத மலைக்கான மேகம் என்பதை உணர்வோம். பரிசுத்த வேதாகமம் உங்கள் சரீரமே இறைவன் தங்கும் ஆலயம், எனவே ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்ற உணர்வை ஏற்படுத்துவதோடு சரீரத்தை ஆரோக்கியத்துடன் சுத்தமாக வைத்துக் கொள்ள நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு நம் ஆயுளெல்லாம் ஆரோக்கியமாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். காட் பிளஸ் யூ.